அரசன் வந்து தன்னை சாரக்கூடிய குற்றங்கள் எவை, அவை வாராமல் காப்பது எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. நேற்றைக்கு குற்றம் கடிதல் 2 நிமிடம்தாம்மா ஓடி இருக்கு, மீதி நிமிடம் ஓடலை அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்டாங்க, மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. நான் வந்து நேற்றைக்கு நாங்கள் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒலிபரப்பலை. இப்போ அதே கருத்தை மீண்டும் நாங்கள் ஒலிபரப்புகிறோம் உங்களுக்கு. குற்றங்கடிதல் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் 44வது அதிகாரத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார், பெருக்கம் பெருமிதம் நீர்த்து. மேம்பாடான பெருமிதம்னா மேம்பாடான தன்மை நமக்கு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார், நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது, மதம் செருக்குன்னா ஆணவம் அப்படின்னு அர்த்தம், செருக்கு இருக்கக்கூடாது, சினம் கோபம் இருக்கக்கூடாது, சிறுமை அதாவது சிறுமையில் நம்ம இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவானவர்கள்னு சொல்லுவார்களாம், அது மாதிரி காமம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த 6 வகை குற்றங்களும் அவர்களுக்கு உற்ற உறவானவர்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சிறுமை அப்படிங்கக்கூடியது. அப்போ ஒரு அரசனுக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, மதம் இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, 6 வகை குற்றங்களும் அவர்களுக்கு உற்ற உறவானவர்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர்களுடைய செல்வம் மேம்பாடான தன்மையினை உடையதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார், வெறுக்கம் பெருமிதம் இருக்கு, இவர்களுடைய வளர்ச்சி தான் பெருமைக்கும் எல்லாராலும் பாராட்டப்படுதலுக்கும் உரியது இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறார். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உகையும் ஏதம் இறைக்கு. இவரல் அப்படின்னா நம்ம கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, உலோபம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் இவரல் அப்படின்னு அர்த்தம். இவரலும் மாண்பிறந்த மானமும், ஒருத்தர் வந்து ரொம்ப எனக்கு பெருமை, நான் வந்து இவரை வந்து ராவணேஸ்வரனை சொல்வார், எல்லாம் அவன் வீரமாக நான் எப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவன், அவனுடைய பாரம்பரிய பெருமையெல்லாம் பற்றி சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன், அவளை கொண்டு வந்து வச்சதுக்காக வேண்டி என்கிட்ட யுத்தத்துக்கு சாதாரண மானிடர்கள் வந்து என்கிட்ட சண்டை போட வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய வீரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறாங்க. அதுக்கு அவனுடைய கூட பிறந்த தம்பியர் இதுவரைக்கும் அவனை எதிர்த்தே பேசாதவங்க அவங்க சொல்லாங்க, பேசுவது மானம் இடை பேணுவது காமம். நீ மானங்கிறத உன்னை பேசிட்டு உன் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்குற காமத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து பேச மானம் பேச, இது மானம் வந்து எப்படிப்பட்ட பெருமைக்குரியது, நீ வந்து காமத்தை வச்சுக்கிட்டு நீ மானத்தை பேசுகிறீடான்னு அந்த அண்ணனை பார்த்து கேட்குறாங்க, இதுவரை எதிர்த்து பேசாதவங்க அதை கேட்குறாங்க. அப்போ ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடாத குணம் வந்து மாண்பிறந்த மானம், அடுத்தவ மனைவியை கவர்ந்து கொண்டாந்து வச்சுட்டு நீ பெருமை பேசுறியே அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. அப்போ வந்து இன்னொன்று, இது நான் வந்து பெருசாக அளவு கடந்த ஓப்பு, நான் இதை சாதிச்சிட்டேன் அதை சாதிச்சிட்டேன், எனக்கு இந்த பெருமை வந்துருச்சு அந்த பெருமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுட்டு சுயம் தன்னையே பாராட்டி கொண்டு இருக்கிறாங்கல்லாம், அது ஒரு அரசனுக்கு ஆகாது. அதை சொல்லாரு, மானா உகையும், நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு உனக்கு நானே பெருமைப்பட்டுட்டு என்னுடைய வீரம் மாதிரி வீரமாகுமான்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது ஏதம், அதுதான் இறைவனுக்கு அந்த அரசனுக்கு குற்றம், இறைக்குன்னா அரசனுக்கு குற்றமுடையது அப்படின்னு சொல்கிறார். திணைத்துணையாம் குற்றமறினும் பனைத்துணையாய்கொள்வர் பழி நாணுவர். பழியை நாணக்கூடியவர்கள், அதாவது பழிக்கு அஞ்சுபவர்கள் என்ன செய்வாங்க, சின்ன தவறு நடந்தால் கூட ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தவறு நம்மளாக செஞ்சோம், இப்படி ஒரு தவறு செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சு யார் அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களும் அவர்கள்ட்ட போய் நேரடியாக போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் எப்படி நடந்தேன்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் இன்னும் ஒரு தவறு இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லணும், அதுதான் பெருமை உடையது. திணைத்துணையாம் குற்றமறினும் பனைத்துணையாய் கொள்வர் பழி நான்வர், பழிக்கு அச்சப்படக்கூடியவங்க தான் இதை செய்வாங்க, மீதி பேர் தெருவில் நின்று அவங்க பாட்டில் கத்திக்கிட்டு நிற்பாங்க, மேலே விட்டுக்காரன் கிளை விட்டுக்காரன் என்ன நினப்பான் ஏது நினப்பான் இதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, அவங்க பழிக்கு அச்சப்படக்கூடியவர்கள் இல்லை. பழிக்கு அஞ்சுபவர்கள் சின்ன தவறு நடந்தால் கூட தனக்குள்ளேயே கூனி குறுகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றந்தரும் வகை, அதாவது அந்த முடிவினை அற்றம்னா முடிவினை தரும் வகை வந்து என்ன, உனக்கு ஒரு பகை இருக்குது அந்த பகைவன் உன்னை அழிச்சிருவான் அப்படின்னா அது என்ன பகைனா, நீ வந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றம்தான் அந்த பகைவன், அவன் நீ மேலும் மேலும் குற்றம் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறன்னு வச்சுக்கோ,
குற்றமே காக்க பொருளாக. நீ வந்து குற்றத்தை வந்து ஐயோ இது என்னை சாரக்கூடாதுன்னு அதை ஒரு பொருளாக எண்ணி குற்றம் வராமல் நீ உன்னை பாதுகாப்பு பண்ணிட்டேன்னா அது உனக்கு மேன்மை தரும். அப்படி இல்லைன்னா குற்றமே அற்றம் தரும் பகை, உனக்கு முடிவினை தருவதாகிய பகை அந்த குற்றமே ஆகும் அப்படி சொல்கிறார். வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்து ஊர் போல கெடும். ஒரு பெரிய தீபம் ஏற்றி வச்சுட்டு அது முன்னால் ஊர் பெரிய வைக்கல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, சின்ன காற்றடிச்சா கூட அதில் உள்ள வைக்கல் துளி வந்து அந்த நெருப்பு மேலே படும், அப்புறம் இந்த நெருப்பு அங்கே போகும், அந்த வைக்கப்படப்பு சரியாக போயிடும். அப்போ எது மாதிரி அப்படின்னா வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை. நீ குற்றமாக இருக்கட்டும் அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உலோபத்தன்மையாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும், செருக்கு சினம் சிறுமை எதுவானாலும் இருக்கட்டும், ஒரு அரசன் வந்து வறுமுன்னர் காத்து கொள்ளணும். நம்மளுடைய பகை அரசர்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, அவங்க எப்போ நம்ம நாட்டை பகைமை கொள்வோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ உன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணுன்னா உங்ககிட்டருந்து இதையெல்லாம் நீ தவிர்த்து வாழ்ந்து தான் நல்லது. வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை, வருதுக்கு முன்னால் நீ உன்னை செம்மைப்படுத்தி கொள்ளவில்லையானால் எரி முன்னர் வைத்து ஊர் போல கெடும். பெரிய நெருப்பு பந்தத்தை வச்சு அது முன்னால் இருக்கக்கூடிய வைக்கல் போகிற மாதிரி அது அழிஞ்சு போயிடும், நீ அழிஞ்சு போயிடுவே அப்படின்னு அவர் சொல்கிறார். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறக்கி. ஒரு மன்னவன் வந்து தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண், என்னுடைய குற்றம் என்ன அதை நீக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரத்தியார் குற்றத்தை நம்ம பார்த்தான்னு சொன்னான். நான் உங்களுக்கு இந்த கதையை நிறைய சொல்லியிருப்பேன், இப்போ மீண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லேன். ஐயடியர்கள் காடவர் கொண்ட மன்னன் அங்கேருந்து வந்தான், அவன் திருக்கோயில் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவான் அப்படின்னு இருக்கிறான். காஞ்சிபுரத்து அரசாண்டு தலைமையாக கொண்டு அரசாண்டுகிட்டு இருக்கான். அந்த மன்னவன் வந்து அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளே போகிறான். அங்கே செருத்துன நாயனார் பூ கட்டிகிட்ருக்கிறாரு. இந்த ஐயடிகள் கடவுர்கோன்னு அந்த பகுதி வழியாக போனார். அவர் கோயிலுக்கு போகும்போது திருக்கோயில் வணங்கிட்டு வந்து அவர் சாப்பிடுவார். கோயிலுக்குள்ளே அவர் வேகமாக போயிட்டார். பிரகாரத்தில் அவர் மனைவி வந்துட்டுருக்கிறார். பூ கட்டுறவங்க இந்த மல்லிகைப்பூ வச்சு கொஞ்சம் ஈர்க்கமாக கட்டினா பூ தெரிச்சு விழுந்துடும். அந்த பெண்களுக்கு இயல்பாக பூ மேலே ஒரு காதல் உண்டு. அந்த பூ எடுத்து அந்த பெண் வந்து மணந்து பார்த்துட்டா. சுவாமிக்கு அர்த்தசம பூஜைக்கு பூ போய் சேர்றதுக்குள்ளே சுவாமிக்கு வச்சுருந்த பூ தெரிச்சு வந்தது, அதை எடுத்து நீ எடுப்பியான்னு சொல்லி அவளுடைய மோந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கரிச்சிட்டார் அவர். இவர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து பார்க்குறாரு. இங்கே இந்த அம்மா வந்து குய்யோ முறையோடு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்னென்ன இவர் தன்னை மறந்து கும்பிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. இவர் அழுதுகிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி கைதானே முதல் எடுத்து அப்போ நீ கையை வெட்டியிருக்க வேண்டியதானே. இவர் கையை வெட்டிட்டார் இவர் பங்குக்கு. அதுக்கப்புறம் திரு இறைவன் வந்து இவங்களுக்கு கருணை பண்ணணும்னு வச்சுக்குவோம் வேற. ஆனால் தன் குற்றம் நீக்கி ஏண்டா என் பொண்டாட்டியாச்சு நீ வந்து இப்படி காண்மையான ஒரு அடியவன்னா என்ன இலக்கணத்தில் இருக்கணுமோ அவன் அந்த இலக்கணத்தில் இருக்கிறான். இப்போ என்கிட்ட என் மனைவிட்ட என்ன குற்றம் இருக்கோ அதை நீக்கிட்டு நான் போனேன்னா அப்போ தான் நான் வந்து உலகத்தில் நான் யாரையாவது ஒன்று கண்டிச்சேன்னு வச்சுக்கோன். அப்போ அந்த கண்டிப்புக்கு அவங்க அடி பண்ணுவாங்க. இல்லாட்டி நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அன்னைக்கு ஓ வீட்டுக்காரி மட்டும் இப்படி செஞ்சாடலாம் அப்படி சொல்லுவாங்க. அது சொல்கிறார், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. அதனால் இவங்களுக்கு வந்து இறைவனே காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. அவன் நீ வந்து உன் குற்றத்தை நீ உணர்ந்து திருத்திக்கிட்டேன்னா இறைவனே நமக்கு காட்சி தருவான் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயர்ப்பாலதன்றி கெடும். எதை செய்யணுமோ உலோபம் இருக்க வேண்டியதான். சிக்கனம் அப்படிங்கக்கூடிய பேரில் சில பேர் இருப்பாங்க. அந்த லோப குணம் இருக்க வேண்டியதான் ஒரு மனிதனுக்கு. அந்த உலோப குணம் இருக்கக்கூடியவன் செயற்பால செய்யாது இவரியான் செல்வம், லோபத்தில் வச்சிருக்கக்கூடிய செல்வம், அவன் ஸ்டாக் வச்சுருக்கான்னு வச்சுக்கோமே, அந்த செல்வம் உயர்ப்பாலதன்றி கெடும். அது உயிதிக்கே வழி இல்லாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லார். அப்போ நம்ம செல்வம் நம்மகிட்ட இருக்குது பெரிய காரியம் இல்லை, ரெண்டு பேருக்கு உபயோகமாக இருக்கணும். அதை அனுபவிக்கக்கூடியவங்க அனுபவிப்பதற்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கணும். அது சொல்கிறார், செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்ப்பாலதன்றி கெடும். இதில் சொல்வார், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மனிதர்களால் கேடுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினவின் யாரே அனுபவிப்பார் இந்த பணத்தை அப்படின்னு சொல்வார். அது மாதிரி கூடுவிட்டு ஆவி போன பிறகு யார் அனுபவிக்க போகிற அந்த பணத்தை? யாரும் அனுபவிக்க முடியாது. இருக்கும்போது வாழ்ந்து அதை சந்தோஷமாக அனுபவித்து கழிச்சிடலாம். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவது ஒன்று அன்று. பற்று உள்ளம் என்னும் இவரன்மை, உலோபத்தனம் அப்படிங்கக்கூடியதை பிடிச்சிக்கிட்டோம்னா ஆசை, ரொம்ப ஆசை வந்துடும். கடந்த பகுதியில் தான் ஆசை படப்பட ஆய்வரும்னார். அப்போ ரொம்ப ஆசை வந்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா நாம் நமக்கு அந்த உலோபத்தன்மையுடைய உச்சகட்டத்துக்கு நம்ம போயிட்டோம்.
பற்றுள்ளம் என்னும் இவரன்மை உலோகத்தன்மைங்கக்கூடியது நமக்கு மனதில் பற்றை கொடுக்கும். அது எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று. எந்த குற்றத்தோடு அந்த குற்றத்தை வச்சு எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய குற்றத்தை தந்துடும் அந்த லோபத்தன்மை அப்படிங்கக்கூடியது. வியவர்க்க எங்கான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க எங்கான்றும் தன்மை தன்னை நீ ஒன்று நீ வந்து வியந்து நான் அந்த தெருவழி போனோம்னா பாருங்கள் எல்லாரும் என்னை பார்த்து அப்படி செய்வாங்க. நான் கொடுக்குற கொடைக்கீடாக எதுவுமே கிடையாது. என் வீரத்துக்கு எதுவாக எது ஒன்றை நீ பெருமையை பேசிக்காதப்பா. உன்னை பெருமையை பேசிக்கனா நீ வாழ்ந்து காட்டினேன்னா உன்னுடைய வாரிசு உன்னுடைய நாட்டு மக்கள் உன்னுடைய உற்றார் உறவினர் அவங்க உன்னை போற்றுவாங்க. நீ உன்னையே நீ போற்றிக்கணும் அவசியம் இல்லை. வியவர்க்க எங்கான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. அதுதான் நன்மையை நமக்கு உண்டு பண்ணும். வேற வினைகள் வந்து நமக்கு நன்மையை உண்டு பண்ணாது அப்படிங்கிறார். காதலை காதல் அறியாமை உயிர்ப்பின் ஏதில ஏதிலார் நூல். ரொம்ப ரகசியமாக ஒரு அரசன் செய்ய வேண்டியதை சொல்கிறாரு. காதலை எதுக்கு மேலேயாவது ஆசை வைக்கிறேன்னு வச்சுக்கோடா. காதல்னால் ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். காதலை எதுக்கு மேலேயாவது ஆசை வைக்கிறேன்னு வச்சுக்கோடா, வச்சுக்கோ, தெரியாமல் வச்சுக்கோ. உன்னுடைய பகைவனுக்கு நீ இது மேலே தான் ஆசை வைக்கிற, நீ இதை தான் விரும்புகிற அப்படின்னு உன்னுடைய பகைவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த பொருள் மேலே நீ விருப்பம் வச்சிருக்க. இவர் நம்ம முத்தநாதன் ஒருத்தன் வந்து ஒரு அரசனை வந்து நம்ம அதில் பேர் என்ன, நம்ம பெரிய புராணத்தில் ஒரு கதை உண்டு. முத்தநாதன் அவனுடைய நினைப்பதனை முடிக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்வாரோ அந்த அரசன் வந்து யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவன். பகைவர்கள் அவனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன, உபூதிப்பட்ட பூசினவங்களை அவன் மரியாதைக்குரியதாக அனுப்பான். இப்போ இவனை ஜெயிக்க முடியலை, எல்லாரும் வந்து இவன் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஒருத்தனை அனுப்பி நான் இதில் வந்து ஒரு பெரிய பொக்கிசம் கொண்டாந்துருக்கிறேன். என்ன பொக்கிசம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதில் வந்து சிவ உண்மைங்கக்கூடியது ஒன்று இருக்குது, சிவப்பிரசாதமாக நான் வந்து உனக்கு மட்டும்தான் உபதேசிக்கணும். அந்த நாட்டுக்குள்ளே இவன் உள்ள நுழையிறான். உபூதி அணிந்தவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அவர்களை அந்த புறம் வரைக்கும் விடலாம்னு அரசன் உத்தரவு போட்டிருக்கான். இவன் இந்த உபூதி போட்டு கையில் ஒரு பெரிய பண்டில், அதாவது அவன் உள்ள கத்தியை வச்சு அதை பெரிய பண்டிலாக்கி பட்டு துணி போட்டு மூடி கொண்டுட்டு வரான். பெரிய பயபக்தியோடு அதை கொண்டுட்டு வரான். அங்கேருந்து வந்த உடனே இரவு நேரம், மனைவியும் கணவனும் உட்கார்ந்துருக்குறாங்க. இவன் அந்த புறம் வரைக்கும் வந்துட்டான். வந்துட்டு அவன்கிட்ட அரசன்ட்ட கேட்குறான், நான் வந்து உனக்கு ஒரு பெரிய உரைநூல் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், சிவ உபதேசம் பண்ணக்கூடிய நூல், அது உங்ககிட்ட மட்டும் தனிமையில் தான் அதை சொல்லணும் அப்படிங்கிறான். குறிப்புணர்ந்து மனைவி அந்த புறத்துக்குள்ளே போயிட்டான். இவன் கணவன் மட்டும் இருக்கிறான். அவனுடைய நினைப்பை முடித்து கொண்டாந்தார், கொண்டான்னு கூட சொல்லலை. அப்போ இந்த மாதிரி உன்கிட்ட நீ வந்து இவர் இது அவருக்கு வீக்னஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்படி ஒரு பக்தியை கூட தனக்கு சாதகமாக எதிரிகள் பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள். அப்போ பெண் வெளிச்சோரல் மற்றபடி வரைவின் மகளிர் இவங்களெல்லாம் அவன் துணை கூட வச்சுருந்தாங்கன்னா அவங்க எது மூலமாக எப்படி காரியத்தை சாதிப்பாங்கன்னு பாருங்கள். அதனால் உங்ககிட்ட ஏதாவது ஒரு உனக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை ரகசியமாக பாதுகாத்து வச்சுக்கோ. ஏன்னா உழவு தொழில் செய்கிறவங்க வேவு பார்க்குறவங்க இதை காரணமாக பயன்படுத்தி உன்னுடைய உயிருக்கு உல வச்சுருவாங்க, அதை பயணமாக இருந்துக்கோங்கிறார். காதலை காதல் அறியாமை உயிர்ப்பின் நீ வந்து நுகர்வதற்கு வல்லதாகிய எதேனும் ஒரு பொருளை நீ நுகர்ந்து பார்க்குற, ஒரு பெண்ணை வச்சுருக்கிற, ஏதோ ஒன்று வச்சுருக்கிற, அறியாமை உயிர்ப்பின் ஏதில ஏதிலார் நூல். அடுத்தவனுக்கு தெரியாமல் பகைவனுக்கு தெரியாமல் அதை ரகசியமாக வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்றுக்கோ. இல்லைன்னா உன்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எதிரிகள் உன்னை அழித்து விடுவார், இதை காரணமாக கொண்டு அழித்து விடுவார் அப்படின்னு சொல்கிறேன். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். பொடுமானவரை நம்மகிட்ட வீக்னஸ் இல்லாமல் பார்த்துக்குவோம், இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது அரசனுக்குன்னு சொல்கிறாரு, எல்லாருக்குமே அப்படி தான். வீக்னஸே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம். திருவள்ளுவர் குட்டி வைக்க நாளைய பாடம் நானே.